लक्ष्मी नारायण नमो नमः। ओम लक्ष्मी नारायण नमो नमः। सिग्नेचर आर चैनल के उंगले अनबोड வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, ரொம்பவே குறுகிய காலகட்டங்களில் உங்களுடைய தொப்பை குறைய வேண்டும் என்றால் இதனை பயன்படுத்தி பாருங்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயிறு புடைத்து இருக்கும் பொழுது நமக்கு அசிங்கமாக இருப்பதும் கூட நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதற்காக அந்த வயிறு வெளியே வருவதை நாம் விரும்பவும் கூடாது வளர்க்கவும் கூடாது தடுத்து விட வேண்டும். அதற்கு எத்தனையோ எளிய முறைகள் இருக்கின்றன, நீங்கள் கையாளலாம். முதலில் உடற்பயிற்சி செய்து கொள்வது மிக மிக நல்லது. உடற்பயிற்சி செய்வதினால் நம் உடம்பு போடாமல் இருப்பதாலும் நம் உடம்புக்கு ஆரோக்கியங்கள் கூட. எந்த உடற்பயிற்சி செய்ய முடியாவிட்டாலும் தினசரி நடக்கலாம். அது மிக மிக எளிய பயிற்சி, ரொம்பவே நல்ல ஒரு பயிற்சியாகும். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து எலுமிச்சம்பழமும் பெருஞ்சீரகமும் தான் இதுக்கு வேண்டும். சோம்பு என்றும் சொல்வார்கள். இந்த எலுமிச்சம்பழங்கள் இரண்டு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. இரண்டு எலுமிச்சம்பழங்களை எடுத்து அந்த சாறை பிழிந்து தனியாக வச்சுருங்க. அடுத்து அதனை நன்றாக சிறிது சிறிதாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோடு உங்கள் கை அளவுக்கு பாதி சோம்பு போடுங்க. போட்டு நன்றாக கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணினா அது ஒரு டம்ளராக கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே அதோடு தேன் அல்லது நாட்டு வெல்லம் உங்களுடைய விருப்பம் போடணும்னா போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் போடாமல் கூட குடிக்கலாம். அப்புறம் அதை வடிகட்டி வச்சுட்டு அதோடு இந்த நீங்கள் பிழிந்து வைத்திருக்கின்ற லெமன் சாறையும் அதோடு நீங்கள் கலந்துடணும். கலந்து நன்றாக ஆற்றி அதை நீங்கள் குடிக்க வேண்டும். இதனை குடித்து கொண்டே வந்தால் உங்களுடைய தொப்பை ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். கண்கூடான உண்மையான விஷயம். இதனை செய்து பாருங்கள். இது வெறும் வயிற்றில் குடிக்கணுமா, நாள் முழுவதும் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டால், எப்போ வேணாலும் குடிக்கலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முந்தி நீங்கள் குடிச்சிடுங்க. இதை குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இதனை கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுக்கு நிறைய கேஸ்டபிள் வெளியே போவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி போக போக உங்கள் வயிறு கடுமையாக குறைய ஆரம்பிக்கும். இதனை செய்து கொள்ளுங்கள். தேன் கலந்து குடிக்கும் பொழுது இரவு அதனை தேன் கலந்து குடிக்கக்கூடாது. இரவு தேன் கலந்தீர்கள் என்றால் வெயிட் போட ஆரம்பிக்கும். அதிகாலை தேன் கலந்து குடித்தால் உடம்பு குறைய ஆரம்பிக்கும். தேனில் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது, அதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்கள் எப்போ கலந்து குடிக்கணும், எப்படி இனிப்பு கலக்கலாமா வேண்டாமா என்பதை உங்களுக்கு அப்படியே என்னால் குடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் குடிச்சிடுங்க. அல்லது ஏதோ ஒரு இனிப்பு கொஞ்சமாக சேர்த்து குடிங்க. ஆக இந்த முறையில் செய்வதனால் உங்களுடைய தொப்பை 7 நாட்கள் அல்ல 3 நாட்களில் கூட குறைவதை நீங்கள் உணரலாம். இதனையும் செய்து பாருங்கள். மிக மிக எளிய ஒரு பயிற்சி, எளிய ஒரு முயற்சி, இதனை நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த லெமன் நன்றாக வேக வைக்க வேண்டும். வேகும் பொழுது உங்களுக்கு அந்த கசப்பு அதில் இறங்கும். அந்த கசப்பும் அந்த சோம்பில் இருக்கின்ற அந்த ஒரு கசப்பும் தான் உங்கள் உடல் பெரிய வயிறை குறைப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கசக்குது அப்படின்னு விடாதீங்க. மிகுந்த நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரொம்ப ஃபேட்டாக இருந்தீங்கன்னா கூட ரொம்பவே தின்னாக ஆரம்பிக்கும். வயிறும் ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். அங்கே அங்கே இருக்கும் சதைகள் குறைய ஆரம்பிக்கும். இதனை செய்து கொண்டே வாருங்கள். இந்த உடம்பு ரொம்பவே குறைஞ்சாச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் இந்த மருந்து குடிக்கிறத. நல்ல ஒரு பலனளிக்கும் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.